ஹலோ பிரையன், வணக்கம். நான் ரஜித் ஜால்பாலம். பின்னுக்கு நிற்கிறவர் வந்து டிஎஸ் ஃபூப் அண்ட் ஸ்டோரி சேனல் வச்சுருக்கிற ஓடர். அவர் வந்து பெரிய ஆள். நாங்கள் வந்து இப்போ தான் வளர்ந்து கொண்டு வரோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா, யாழ்ப்பாணம் இழுப்பேடி சந்தியில் நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்ன்றத இப்போ நீங்கள் இப்போ ஈரியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளீங்க. இந்த மேலுக்கு பாருங்கள், ஒரு போட் ஒன்று இருக்குது, திருமாங்கல்யமாம். அதுக்கான மீனிங் எனக்கு என்னென்னு தெரியலை. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அப்போ கடையில் போய் அப்போ சாப்பிடுவோம். இப்போ வரங்க, அப்போ கடைக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கு இப்போ அப்பம் சாப்பிட போகிறோம். பாலப்பம், முட்டையப்பம், எல்லாப்பம் இருக்குது. இதில் என் ஃப்ரெண்டோட தான் வந்தேன். இதான் வந்து அப்பா கடை, வேல் முருகன் அப்பம். வேல் முருகன் அப்பா கடையில் தான் வந்து இப்போ அப்பம் வந்து சாப்பிடுவோம். பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கு நான் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி லிப்படி சந்தையில் இருக்க அப்பா கடையில். நீங்கள் என்னடா ரஜீப் கிருஷ்ணா சேனலில் வாரன்னு சொல், அவர் ரஜீப் யூடியூப் சேனல் ஆள் இங்கே இருக்கிறார். அதில் இன்றைக்கி அப்பம் சாப்பிட போகிறேன். கையை காணும். இதுதான் நல்ல இழுப்படி சந்தையில் இருக்கிற அப்பா கடை. இந்த கடையில் நாங்கள் இன்றைக்கி அப்பம் எடுத்து சாப்பிட போகிறோம். வாங்க, வீடியோக்குள்ளே போவோம். அப்பம் போடுற சட்டி பாருங்கள், ஒரே அடுப்பில் நாலு அடுப்பு இருக்குது. அதில் தான் வந்து டக்கு டக்கு அப்பம் போடுவிடும். அண்ணா தான் அப்பம் போகிறோம். கொஞ்சம் பிஸியாக அனுப்பிக்கிறார். அப்புறம் கதை இப்போ எதுவுமே கதை வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும். நான் இப்போ ஓட பண்ணியே தெரிஞ்சதும் தரையில் இங்கே வந்து சரியாக பிஸியாக இருக்கும். என்னுடைய பேரை வழியாக சொல்லுங்க. எனக்கு பேர் ரஜித். ரஜித் கிருஷ்ணா. இப்போ என்னென்னு சொன்னால், நாங்கள் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வெளியே இல்லை. என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து சம்பளத்துக்கு எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான உணவு தரீனமோன்றது வந்து சந்தேகம் தான். அதனால் வந்து நான் ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறல. ஆனால் வந்து இந்த அப்பா கடை வந்து வேறு லெவல், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்பம் அவ்வளோ விலையும் இல்லை, யார் வேணுமுன்னா வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நாங்கள் இழுப்பணி சந்தையிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் இந்த அப்பா கடை இருக்குது. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து டக்கண்டம் பண்ணிக்கொள்ளாது. எங்களை நண்பன் ரஜித் ஜெஃப்ரா யூடியூபர் வந்து அப்பம் பண்ணுறதுக்காக நிற்கிறார். இப்போ அப்பம் பண்ண நிற்கிறேன் பாருங்க. எங்களுக்கு சரியான பிஸியாக இருக்கும். இங்கே வந்து முட்டையப்பமும் பாலப்பமும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் நீங்கள் ரஜித் ஜெஃப்ரா தான். நாங்கள் மட்டக்காய் உடஞ்சல. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணின முட்டையப்பமும் பாலப்பமும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னுக்கு பாருங்கள், பைக்கில் வச்சு அவர் எடுத்துட்டு சாப்பிட்டு கொண்டே நிற்கிறார். எங்களுடைய டிஎஸ் ரூபன் எப்படி இருக்குன்றதை நானும் சாப்பிட பார்க்குறேன், அவரும் சாப்பிட பார்ப்போம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஆனால் அப்பம் வந்து இங்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்குமென்றதுக்கு நான் கேரண்டி. வாங்க. லெவல் ரஜித் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுத்தா தான் அவருக்கு மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல வீடியோக்களை தர்றதுக்கு அவருக்கு ஆர்வமாக இருக்கும். இவர் வளர்ந்து வரும் ஒரு யூடியூபர். நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்காக அவர் இது பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கு மேலும் மேலும் நான் தண்ணி குடிக்கிறேன். மேலும் மேலும் நீங்கள் அவருக்கு சப்போர்ட்டை கொடுக்கணும். நான் பார்த்த சேனலில், நிறைய சேனல்களை பார்த்த வரைக்கும் ரஜித் யூடியூப் சேனல் என்று ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் முன்னும் முன்னும் அவருக்கு ஆதரவு கொடுத்தா தான் அவர் மென்னு மென்று மென்று காணொலியில் அவர் எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து முட்டையப்பம் சாப்பிட பார்க்க போகிறேன். பாவம் இங்கே வரேன். அப்படியே முட்டை தான். இந்த இதில் ஒரு சம்பளம் எடுத்து வந்துட்டீங்க, அந்த சம்பளம் தொட்டு சாப்பிடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாவம் அந்த அப்பத்துக்கு மேலே வந்து மிளகு தூள் வந்து நல்லா பரப்பி போட்டிருக்காங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையப்பம் சாப்பிட்டு முடிஞ்சு கொண்டிருக்கு. அடுத்து வந்து பாலப்பம். இங்கே பாலப்பத்தா உண்மைக்கு சொல்கிறேன், சட்டப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
பின்னுக்கு பாருங்க முட்டையப்ப பிரியர் அவர் முட்டையப்பன் சாப்பிட்றேன், நான் வந்து பாலப்பன் சாப்பிட்டு சார். இந்த பாலப்பத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க இங்கே இந்த பாலப்பம் அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கு பாருங்க. இங்கே இந்த சில கடையில் பாலப்பம் சாப்பிட்டோம்னு சொன்னால் அவ்வளோ ரஃப்பாக இருக்கும், உள்ளுக்கு பாலுமே இருக்காது. ஆனால் இதை பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிங்க, அப்படியே மடிச்சிட்டு வாய்க்க வைக்கலாம் போல இருக்குங்க. இங்கே பாருங்கள் பால். இப்போ வந்து இந்த பாலப்பத்தை சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. சொல்லுங்க, நாங்கள் சொல்கிறத இதை பொய் நினைப்பிக்கும். இங்கே பாருங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ திரும்பவும் வந்து அந்த பாருங்க பாலப்ப கடைக்கு தான் போய்கொண்டிருக்கேன். திரும்பவும் போய் பாலப்பம் வாங்க போவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வந்து பாலப்பம் பாருங்கள் வாங்கியிருக்கிறோம். எங்களுடைய நண்பன் தான் இன்னைக்கு சாப்பிட போகிறார். இது இப்போ நாங்கள் ஆறு பாலப்பம் எடுத்துடுறாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ திருப்பம் எடுத்துருக்கோம், எதையும் திருப்ப எடுப்போமோ தெரியாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து அப்பமெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு காசு கொடுக்க போகிறோம். எவ்வளோ காசுன்னு தெரியலை, அங்கே போய் தான் கொடுக்கணும். பாருங்கள், இதுதான் வந்து ஸ்ரீலங்கனின் 1000 ரூபா மணி. 1000 ரூபா தாள் வந்து இப்படி தான் இருக்கும். அப்பம் போடுற விதத்தை பாருங்கள், வந்து பாலப்பம் போட்டு வந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாங்கள் இவ்வளோ முந்தி வந்தனாங்க. இப்போ பாருங்கள் நல்லா இருண்டு போயிட்டுது. இப்போ பாலப்பம் முட்டையப்பம் எல்லாம் சாப்பிட்டு இப்போ நாங்கள் வலிக்கிற போகிறோம். பாலப்பம் முட்டையப்பம் சாப்பிட்டதுக்கு எல்லாமே வந்து 700 ரூபா எடுத்துருக்கிறார். ஒன்றுண்ட விலை என்னென்னு தெரியலை. இப்போ வந்து அங்கே வந்து க்ரௌடாக இருக்குது, ஆக்களாக இருக்குது. அதை அப்போக்கே வந்து நாங்கள் வந்து இவ்வளோ என்னென்றதை கேட்டுக்கொண்டு நிற்கலாது, அதனால் கேட்கல. 700 ரூபா எடுத்துருக்கிறார் பாலப்பம் முட்டையப்பம் சாப்பிட்டு. நாங்கள் எத்தனை அப்பம் சாப்பிட்டாங்க, 11 அப்பம் சாப்பிட்ருக்குறோம். 700 ரூபா 11 அப்பத்துக்கு. உண்மைக்கும் விலை அவ்வளோ வண்டி இல்லை, தரமான விலை தான். ஓகே, இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் பாய்.